பத்து தாய் இருந்த இழந்தவங்களுக்கு ஒரு பத்து பேர் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றாவது படித்து ஒன்றாவதுல இருந்தாலும் காலேஜ் வரையும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், பத்தாவதுல இருந்தாலும் காலேஜ் வரையும் நான் பொறுப்பெடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த விஷ சாராயத்தை இந்த மாதிரி இந்த சாராயத்தெல்லாம் குடிக்க வேணாம்ன்றது என்னோட வேண்டுகோள் சார். இல்லை இல்லை, நான் எந்த கட்சியில் இதுவரை நினைஞ்ச மாதிரில. மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, இந்த சாராயம் குடிக்கிறது வேணாம்னு நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஏன் எங்கேயும் எல்லாருந்தும் ஒழிஞ்ச போகிறதுக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த விஷச்சாராயத்தில் இறந்தாங்கள்ல, அவங்க இறந்தவங்கள் இறந்துட்டாங்க, அந்த மற்றவங்கள்லாம் உயிர் பிழைக்கணுன்றதுனால சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கேன். அப்புறம் பத்திரிக்கை வாயில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் ஒரு பத்து பேர், பத்து குழந்தைகள், அவங்கள நான் தத்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன். படிக்கிற காலேஜ் படிக்கிற வரையும் இந்த அம்மா அப்பா இழந்த பயில்கள் இருக்காங்க, சின்ன பிள்ளை இருக்காங்க, அவங்களையும் தத்தெடுத்து காலேஜ் பிடிக்கிற வரையும் என்னோடய பொறுப்பு. அது பத்திரிக்கை வாயில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்கள் சார்பாகவும் நான் செய்ய தயாராக இருக்கேன் சாமி. வேறு என்ன சாமி? அதாவது மொத்தத்தில் எத்தனை பேருக்கு? ஒரு பத்து பேருக்கு. பத்து தாய் இருந்த இழந்தவங்களுக்கு ஒரு பத்து பேர் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றாவது படித்து ஒன்றாவதுல இருந்தாலும் காலேஜ் வரையும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், பத்தாவதுல இருந்தாலும் காலேஜ் வரையும் நான் பொறுப்பெடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சாமி. முழு செலவு, முழு செலவு அவங்களோட காலேஜ் வரையும் என்னோடய முழு செலவு எடுத்து இந்த உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சுப்பிரமணிய சாமியை பார்க்க வந்த காரணமும் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நீடோடி வாழணும், இந்த இதிலேருந்து தப்பிச்சு வரணும். இந்த விஷச்சாராயத்தை இந்த மாதிரி இந்த சாராயத்தெல்லாம் குடிக்க வேணாம்ன்றது என்னோடய வேண்டுகோள் சாமி. இதுக்காண்டி வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. விஜய் கட்சியில் நீங்கள்? இல்லை இல்லை, நான் எந்த கட்சியில் இதுவரையும் நினைஞ்ச மாதிரிலாம் நிம்மதி இணைகிற மாதிரி இல்லை சார். அவர் கொஞ்சம் நெருக்கமாக பேசியிருக்கீங்க? இல்லை, அவர் சினிமா க இதில் ஷூட்டிங்கிலப்போ நான் மதுரைக்கு வந்திருந்தார், அப்போது ஒரு நாள் அவரை பார்த்த ஏர்போர்ட்டில். அவர் கட்சி அரைஞ்சிருக்காது எப்படி பார்க்குறீங்க? வளரட்டும், எல்லாம் வரட்டும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷம். அந்த அளவுக்கு நம்ம பெரிய இல்லை சார். மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, இந்த சாராயம் குடிக்கிறது வேணாம்னு நம்ம கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஏன் எங்கேயும் எல்லா இடத்துலையும் ஒழிஞ்சப்படுத்துறதுக்காங்க. அதை நம்ம வந்து வாங்கி குடிச்சிட்டு போனால் சேஃப்டியாக இருக்கும். இதை போய் குடித்து நம்ம உயிரும் போய், இன்றைக்கி பாருங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கூட நான் ஒரு இதில் பார்த்தேன் யூடியூப்பில், ஒருத்தையும் கூட குடிச்சு கூட கீழே படுத்துக்கிறாங்க, அந்த குட்டி பொண்ணு மேலே படுத்துக்கிறது தான் பிள்ளை. இது கூட உணராத மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்ல சொல்கிறீங்க சார்? இதுதான் மனசு வேதனை ரொம்ப. வேறு என்ன சார் நான் எனக்கு சொல்ல வரேன் சார்? கோயிலுக்கு அதுக்கே வந்திருக்கேன், அதை நீங்கள் முடிஞ்சால் நீங்களும் அந்த நம்பர் எனக்கு எடுத்து கொடுத்து, என் நம்பர் தர்றேன், அவங்க அந்த குழந்தைகளை நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம செய்வோம் சார். ஒரு பத்து குழந்தை. ம், சரிங்க சார்.